ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கேம் குடி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஐயோ ஸ்டார்டிங் ரோலா, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒன் விசஸ் ஒன் விசஸ் த்ரீ. ஐயோ ஒன்று ஒன்றே சொல்லி பைத்தியமாயிட்டுவே பைத்தியம் மாதிரி புலம்பிகிட்ருக்கேன்னு எனக்கே தெரியுது. ஏன்னா ஒன் விசஸ் த்ரீக்கு ஒன் விசஸ் ஒன்றுன்றது என் தப்பு தான், என் தப்பு தான், எல்லாம் என் தப்பு தான். ஓகே, ஒன் விசஸ் த்ரீ யார் கூட பார்த்தீங்கன்னா, வழக்கமாக யார் கூட போடுவோம், கில்டு மெட்ஸ் கூட தான். ஸோ குள்ளே குஸ்காமல் இருந்துட்டு நம்மளே பழுது விட்டாடுக்கப்பா, குள்ளே குஸ்காலாம் கிடையாது, லெவலும் பெரியாதான் நம்மளை பழுது விட்டாடுங்க. ஸோ அனதர் என்ன பார்த்தீங்கன்னா, அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ டே வளராத, சரி கூலாக இருந்து பேசுவோம். ஏன்னா கிங்ஸ்டார்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்னா, உங்களால் தான் எனக்கு இப்போ 200 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. உங்களோட ப்ரொமோஷன்னால் நான் வந்த சப்ஸ்கிரைபரை அன்சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நான் பார்த்துக்கிறேன்னா கன்ஃபார்ம். ஓகே ஓகே, இனிமேல் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு டஃப் போட்டு வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். எனக்கு நடுவில் ஆன்லைன் கிளாஸஸ் நிறைய இருக்குது, பரவாயில்ல அட்டன் பண்ணி நான் அப்படியே போடுறேன். வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அவ்வளோதான். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூட அந்த பெல் ஐக்கன் அழுத்திங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துகிட்ருக்கோம். அதுக்குள்ளே ரெண்டு ரவுண்ட் முடிஞ்சு போச்சு, அடுத்த ரவுண்ட் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, தெரியாமல் நம்ம கையை வச்சு சும்மா இல்லாமல் பேக் ஸ்பேஸ் கொடுத்து எல்லாத்தையும் கிளியர் பண்ணி விட்டனால திருப்பி கேமுக்குள்ளே வரதுனால அடுத்த கேமே முடிச்சு வச்சிட்டாங்க நம்ம மண்டையில் போட்டு. ஸோ ஆஃப்லைன் மாதிரி நம்ம நின்றுட்டு இருந்திருக்கோம். ஸோ இது கரெக்டாக 4th ரவுண்டு போயிட்டுருக்குது, இந்த ரவுண்ட் ஜெயிப்போமா பார்ப்போம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த கேமில் டஃப் போட்டிருக்கேன், நீங்களே சொல்லுங்கள். ஒத்தாலாம் மூணு பேர் அட்டன் பண்ணது கஷ்டம்னா, நானும் அவ்வளோ ப்ரோவும் கிடையாது, நான் ஓரளவுக்கு ஆடுவேன், அவ்வளோதான் என்னால் முடிஞ்சது. என்னால் முடிஞ்ச அக்யூரசி இவ்வளோ தான். வேணால் நான் என்னோடய டேலண்ட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி, கொஞ்சம் இல்லை நிறையவே இன்க்ரீஸ் பண்ணணும், இன்க்ரீஸ் பண்ணி உங்களுக்கு நான் வந்து 4 விசஸ் ஒன்றும் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அடடே என்னோடய மண்டையை உடச்சி விட்டான், குறிப்பாக அடிச்சிருக்கான் போல இது. ஓகே, ஷார்ட் கன் வச்சு மண்டையை உடச்சி வச்சுட்டான். அந்த பக்கம் வந்து நான் வந்துட்டான், நம்ம க்ளூவால் போட்டுப்போம். இது நான் ஃபுல்லாக சுற்றி சுற்றி க்ளூவால் போடுறதுல என்னடா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாராவது ஒருத்தர் உள்ளே போகும்போது கூட ராஜதந்திரம் யூஸ் பண்ணி கொண்டுடலாம். அது பார்த்தினா போன வீடியோவில் என்னோடய மிகப்பெரிய ராஜதந்திரத்தை நான் சொல்லியிருப்பேன், அதாவது கைக்குள்ளே குத்துறது போடு சம்மடி செம்ம எட்டு, நான் வந்து அவன் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு உடச்சி விட்டுருனான். இந்த ஜோனுக்கு நான் அடிக்கிறது பிடிக்கல போல இருந்து வீணாக போச்சு, நல்லா அந்த க்ளூவால் வேறு வந்து போச்சு. ஸோ நான் வெளியில் போயிருந்தாலும் அவன் முடிச்சிருப்பான், எப்படி உள்ளே இருந்தே நம்ம செத்து போயிட்டோம், பரவாயில்ல அதில் என்ன. ஸோ அடுத்த ரூம் கார்டு எனக்கு கிடைக்கும் போது கன்ஃபார்ம் உங்களுக்கு நான் 4 விசஸ்னா இதையே நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி உங்களுக்கு தரேன். ஃபினிஷ் பண்ண மீன்ஸ் என்ன சொல்கிறது, போடு பேசிகிட்டு இருக்கும்போதே ஒன் டாப் எழுதுடா, நான் ஒன் டாப் கிங்கு, ஐயா ஒன் டாப் கிங்கு, புதுசாக வந்து உங்களுக்கு தெரியாது எவ்வளோ பெரிய கிங்குடு அப்படின்னு நானே புலம்பெண்டிருந்தேன். ஓகே, வந்தவனை அடிச்சு விட்டு எங்கே போனான் பார்த்தீங்கன்னா, அங்கேயே தான் நின்றுருக்கான், அடிக்க தெரியாமல் உட்காந்துட்டு இருந்திருக்கேன் நான். ஸோ அதை நான் ஓப்பன் பண்ணி விட்டுருனேன், இங்கேருந்து க்ளூவால் போட்டான். இந்த ரவுண்டு ஜெயிச்சிட்டானுங்கன்னா அவங்களுக்கு இதுதான் நினைக்கிறேன். அவங்க நான் பார்த்தீங்கன்னா நல்லா உஷாராக ஆண்டேன் இந்த ரவுண்டு, உஷாராயா உஷாருன்னு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டும் விட்டு தத்துட்டா என்ன அர்த்தம், நான் ரூம் கார்டு போட்டதே வேஸ்ட்டு, ஒரு ரவுண்டாச்சு ஜெயிக்கணும்னு அப்படின்ற ஒரு ஏமோட இது பண்ணேன். அங்கேருந்து பவேஷ் ப்ரோ வந்து கீழே இறங்கி போயிட்டார், இங்கே பார்த்தீங்கன்னா தளபதி ப்ரோ வந்துட்டார், என்கிட்ட சிக்கினார் ஏடபிள்யூ மேட்ச் நங்கனுங்கன்னு அடிக்கிறாரு. ஸோ நம்ம ஏடபிள்யூ வச்சு ஒரு அடி கூட விழலை நம்ம மேலே. ஸோ நம்ம இங்கேருந்தா வேஸ்ட்டுன்னு பார்த்துட்டு கீழே குச்சிட்றா ஆண்டவன் மேலே பாரத்தை போட்டு இறங்கினா பார்த்தா கோழி கொக்கரக்கோ டான்ஸ் ஆடிட்டுருக்காரு, அப்போ கூட இறங்கி வந்து அடிக்காமல் நின்றுட்டு இருந்தாரு. ஸோ மண்டையிலே போட்டு இந்த கேமை நம்ம ஜெயிச்சிட்டோம், கேமை ஜெயிக்கல ஃபஸ்ட் ரவுண்ட் தான் ஜெயிச்சிருக்கோம். ஸோ இப்போ பாருங்கள் ஒரு மரணமான ஒன் டாப் ஃபீலும் பார்த்தீங்களா, ஒன் டாப் கிங்கு புதுசாக வந்தவங்களுக்கு தெரியாது அண்ணா எவ்வளோ பெரிய ஒன் டாப் கிங்கு, சாரி தம்பி தான் சொல்லணும், ஏன்னா என்னை விட நிறைய பேர் பெரியவங்களாக தான் இருக்காங்க, நான் 8th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறேன். ஸோ நான் எல்லோரையும் ப்ரோனே கூப்பிட்டுக்கிறேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு டஃப் இந்த கேமில் கொடுத்துருக்கேன், இதோட நான் 4-5 வாட்டி சொல்லிட்டுனு நினைக்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாரு, ஏன்னா உங்களால் பேச முடியல. அவன் அடிச்சிருக்கலாம், நான் அப்பயே அடிச்சிருக்கலாம், தேவையில்லாத வில்லங்க தானும் அடிக்க முடியாமல் போயிடுச்சு. ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு டஃப் கொடுக்கணும்ல, ஸோ அடுறா சவாலில் நான் தோத்தா கூட பரவாயில்ல இறங்கி போய் அடி அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் போனேன். அவன் அடிக்க விடாமல் குளோவால் போட்டு அவனை நாக் பண்ணி விட்டாச்சு. ஆனால் இவ்வளோ அடி அடித்தப்பறம் நாக் ஆகிறதுக்கு என்ன அர்த்தம் எனக்கு ஒன்றும் புரியலாம், பின்னோலியாக வந்துட்டான். ஸோ அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டேன், ஏன்னா அங்கேருந்து வரதில்லை. ஸோ கடைசியாக ஹெட் ஷாட் அடித்து இந்த ரவுண்டையும் நம்ம ஜெயிச்சிட்டோம், இதோட 2 ரவுண்ட் ஜெயிச்சிருக்கோம். இந்த இடம் செம்ம இடம், போடு
போடு. ஐயோ கத்திட்டணும். சரி செம்மையான ஒன் டாப்பில் சும்மா தட்டி தான் விட்டேன், ஒன் டாப் விழுந்துருச்சு. அதான் சொல்கிறல அண்ணன் ஒன் டாப் கிங்கு, அவன் சுற்றி க்ளோவால் போட்டு ரீவே பண்ண பார்த்துட்டானுங்க. ஸோ கடைசியாக கில்லு எடுத்துகிட்டு என்னை பரல உங்க அனுப்பிச்சு விட்டானுங்க. ஸோ அடுத்த ரவுண்ட் இங்கே வந்து எங்கே ஒரு நாக்கு டே விட மாட்டேன் கில்லு எடுத்துகிட்டு க்ளோவால் போட்டு எஸ்கேப் ஆகலாம் அப்படின்ற ஒரு எண்ணம். ஒரு ரவுண்ட் தோத்தா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. போடு மண்டையிலே போட்டேன், செம்ம செம்ம ஹெட்ஷாட் அது. ஸோ இதை விட நல்ல ஹெட்ஷாட்லாம் விழுந்திருக்கும். ஸோ போன ஒன்று சீசனில் போய் பாருங்கள், டெவில் கேமிங்கோட போட்டிருப்போம். டெவில் கேமிங் யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோட நம்மளோட ஃப்ரெண்ட் சேனல் தான். அந்த சேனலோட லிங்க் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் கொடுத்துருப்பேன். ஸோ இதுக்கு பேக் வைஸ் யார் சாமி ஈவென்ட் சொல்லிட்டு தமிழ்லாம் வச்சுருப்போம், அதை போய் பார்த்து அவர் சேனலையும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ பிகினர்ஸ்க்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறோம், நம்ம மட்டும் என்ன பிகினர்ஸ் தானே அப்படின்ற மாதிரி. ஸோ டெசிட்டியில் வச்சு அட்ரா அட்ரான்னு ஒன் டாப் ட்ரை பண்ணுறேன். என்ன அவன் பாடியிலேயே ரெண்டு ஷாட் தான் அடிச்சது. ஸோ நம்ம ஸ்லோவாக ஆடணும், ரொம்ப இதாகக்கூடாது அப்படின்னு ஒரு நினப்பு வந்தது. அவன் இந்த பக்கம் வரப்போனா நான் ஆல்ரெடி நினச்சிட்டேன், கரெக்டாக அக்யூரேட்டே பண்ணிட்டேன் இந்த பக்கம் தான் வரப்போனான். ஏன்னா அந்த பக்கம் போயிட்டு எந்த தைரியசாலி இந்த பக்கமே திருப்பி வருவான். ஸோ நீங்கள் வரலாம், ஆனால் இவங்க வரமாட்டாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா இவர்கிட்டலாம் நம்ம விளையாண்டுருக்கோம்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடுவில் அக்யூரேட்டுன்னு சொல்லி ரெண்டு மூணு வேர்ட்ஸை வந்து விட்டுருப்பேன். ஐ மீன் சொல்லியிருப்பேன், அதான் விட்டுருப்பேன்னு சொல்லிட்டேன். ஏன் அது வந்து அதாவது கன்ஃபார்ம் பண்ணிட்டேன்னு சொல்கிறதுக்கு பதிலாக தான் அக்யூரேட்டுன்னு வாயில் வந்துருச்சு. சாரி கைஸ், அதை வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ வீடியோவை இன்ட்ரெஸ்டிங்காக பாருங்கள். அங்கேருந்து சுற்றி வந்து கண்டுபிடிச்சேன் இவனை. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூம்லேயே டப்பு டப்புன்னு சுற்றுறதுனால கொஞ்சம் அவன் ஏடபிள்யூ வச்சுருக்கனால நமக்கு ஜாலி. ஏன்னா ஏடபிள்யூ ஷார்ட் ரேஞ்சில் அடிக்க தெரியாதுன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஆனால் அவருக்கு நான் இவங்க கூட அதிகமான மேட்ச் போட்டதில்ல, அந்த பவேஷன்ற கூட தான் ரெண்டு மூணு மேட்ச் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம், ஜெயிப்போமா தோப்போமோ, என்ஜாய் பண்ணி விளையாடுறோம், தரமான கண்டென்ட் எடுக்கிறோம். ஐயோ ஏய் செத்துடுறா செத்துடுறா செத்துடுறான்னு அவன் ரவுண்டு கட்டி க்ளோவால் போட்டான், அதில் கடைசியில் கிட்னாப் பண்ணி கிட்டிக்கிட்டிக்கின்னு. ஸோ மை காட், நாலு ரவுண்ட் ஜெயிச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா கில் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு கில் எடுத்தேன். இந்த இடத்துல நான் பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேன். எங்கே பார்த்தீங்கன்னா க்ளூவால் நான் பேக் சைடாக ரிமூவ் பண்ணியிருக்கணும், தேவையில்லாத வேலை. ஸோ அதை ஒரு சுற்றி க்ளூவால் போட்ட அப்புறம் ஹீல் பண்ணிட்டு வெளியில் போகலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி ஹீல் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் நான் ஃபுல்லாக ஹீல் பண்ணிட்ட அப்புறம் தொடர்ந்துருக்கணும் க்ளூவால். ஸோ அதுலேயும் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஓகே வீடியோ முடிஞ்சு ஓகே முடிஞ்சு போச்சு. ஸோ ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை பை, லவ் யூ கைஸ்.